சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம் புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஷீரடியில் கோடை காலத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் முற்றத்தில் தண்ணீர் தெளிப்பார்கள் பக்தர்கள் பாபாவோ துணியை கொழுந்துவிட்டு எரியும்படி விறகை போடுவார் தூணிக்கு நெருக்கமாக அமர்ந்து கொள்வார் அதுபோல குளிர்காலத்தில் முற்றத்தை சுற்றி கெட்டியான திரை கட்டுவார்கள் பாபா நீங்கள் எப்படி என்னை காப்பாற்ற முடியும் நான் அல்லவா உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பார் வேடிக்கையாக பாபா ரக்தாவுக்கு செல்லும் போதெல்லாம் பக்தர்கள் வழிமறிப்பார்கள் இரவே திரும்பி விடுவதாக உறுதி கூறிவிட்டு செல்வார் பாபா ரக்தாவில் தௌலத் ஷா என்ற அன்பர் நாணயங்களை தூவிக்கொண்டே ரக்தா எல்லை வரை வருவார் சில சமயம் சீரடி வடை கூட போவ வருவார் ரக்தா மக் மக்களும் கூட்டமாக வந்து இசையோடு வரவேற்று அதைப் போலவே திருப்பி அனுப்புவார் வடக்கே நிம்கானுக்கு போனாலும் தொங்கலை தலைமையில் இதே வரவேற்புதான் தொங்கலையிடம் பாலை தன் தகர குவளையில் ஊற்றி சொல்லி குடித்து விட்டு வருவார் பாபா ஒரு ஏழை அந்தணர் ஷீரடிக்கு வந்து பாபாவை வணங்கினார் சுவாமி சம்சார கஷ்டம் கழுத்தை நெரிக்கிறது சம்பத் பக்கியத்தை அருள வேண்டும் என்று கூறினார் பாபா அவரிடம் ஒரு பொட்டலத்தை கொடுத்து வீட்டுக்கு போய் திறந்து பார் என்றார் பிராமணர் சிறிது தூரம் நடந்ததும் ஒரு ஓடி வந்தது பொட்டலத்தில் என்ன இருக்கிறது என்ற மனக்குடைச்சல் தாங்க முடியவில்லை அருகில் ஜன நடமாட்டம் இல்லை மெதுவாக பொட்டலத்தை திறந்தார் அதில் மணலும் மாமிசமும் இருப்பது கண்டு அதிர்ந்தார் சிவசிவா என்றபடி ஓடையில் தூக்கி எறிந்தார் மணல் தங்க துகள்களாகவும் மாமிசம் தங்க பழமாகவும் மின்னி நீரில் அடித்து கொண்டு போய்விட்டது தன் அவ நம்பிக்கையால் ஏற்பட்ட நஷ்டத்தை எண்ணி வருந்தினார் அவர் ஒரு தடவை ஷியாமா கைலாயம் வைகுண்டம் சத்தியலோகம் இதெல்லாம் இருப்பது நிஜமா நான் அவற்றை பார்க்க முடியுமா என்று பாபாவிடம் கேட்டார் கண்களை மூடிக்கொள் என்றார் பாபா ஷியாமா கண்ணை மூடிக்கொண்டதும் மூன்று உலகங்களையும் பார்த்தார் மூன்று தெய்வங்களையும் கண்டு மெய் சிலர்த்தார் காட்சிகள் மறைந்ததும் தன் கண்களை திறந்து முடிந் கண்களை திறக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மே மாதம் எஸ்பி நாச்சினே தன் மாமியார் மற்றும் சில உறவினர்களுடன் சீரடி சென்றார் பாபா தரிசனம் செய்த பிறகே நாச்சினேயின் மாமியார் சமையல் செய்தார் சாம்பாருக்கு வெங்காயம் நறுக்கி போது அங்கே தாத்தா கொல்கர் வந்தார் அவர் வைதிக பிராமணர் உங்களுக்கு வயதாகவில்லையா இன்னுமா வெங்காயத்தை விடவில்லை அனச்சாரம் வெங்காயம் தாமே குணத்தை உண்டாக்கக்கூடியது திதி என்று சேர்க்கக்கூடிய காய்கறிகள் தான் குணத்தை தரும் களி முத்தி போய்விட்டது இன்னும் என்னென்ன கர்மாந்திரத்தை எல்லாம் பார்க்கணுமோ சிவசிவா என்று கடிந்து கொண்டார் அந்த பெண்மணிக்கு மிகவும் அவமா அவமானமாகி விட்டது எதுவுமே பேசவில்லை சில மணி நேரங்கள் சென்ற பிறகு தாத்தியா பேத்தி கண் வலிப்பதாக சொல்லிக்கொண்டு வந்தார் வழி நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாயிற்று வெள்ளை வெள்ளை விழி சிவப்பாயிற்று லட்சுமிபாய் யாரிடமிருந்தோ தாய்ப்பால் வாங்கி வந்து விட்டாள் வழி குறையவில்லை பாபாவிடம் அழைத்து வந்தார்கள் பாபா வெங்காயத்தை நறுக்கி ஒரு மெல்லிய துணியில் கட்டி ஒத்தனம் கொடு சரியாகிவிடும் என்றார் வெங்காயத்துக்காக அலைந்தார்கள் எங்கும் கிடைக்கவில்லை தாத்தாவும் அவர் பேத்தியும் தவித்தனர் நாச்சினையுடைய மாமியார் தயாராக வெங்காயம் அறிந்து வைத்திருக்கிறாள் ஏனோ சமைக்கவில்லை தயால குணமுடையவள் கேள் தருவாள் என்று யோஸ் என்று என்ன யோசிக்கிறாய் வெங்காயத்தை லேசாக என்னாதே குறுக்கு வாட்டில் வெட்டிப்பார் சக்கர மாதிரி தெரியும் பெருமாளுடைய ஆயுதம் என்றார் பாபா அந்த அம் அந்த அம் அம்மாலை புண்பட பேசியதற்காக பாபா கொடுத்த தண்டனை என்று புரிந்து கொண்டார் கோல்கர் வெங்காய உத்திரம் கொடுத்ததும் கண்வலி குணமாகிவிட்டது தாத்தா செய்த தப்புக்கு பேத்திக்கு துன்பம் வந்தது திட்டிய வெங்காயத்துக்காக அலைய வைத்தது திட்டிய பெண்மணியிடமே கையேந்த வைத்தது ஒரு நாள் நாச்சினையின் கூட வந்த இருவர் ஏகாதசி விரதம் இருந்தனர் தான் மட்டும் சாப்பிட மனம் ஓவாததால் நாச்சினையும் விரதம் இருக்க தீர்மானித்தார் பாபா பட்டினி கிடப்பதை ஒத்துக்கொள்வதில்லை ஒருவருக்காக பசியை அடக்கக்கூடாது நீ வாதாவுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வா என்றார் பாபா பாபா பேச்சை தட்டக்கூடாதென்று நாச்சினே வாதாவுக்கு போய் சாப்பிட வந்தார் பரிசாரகர் போயும் போயும் ஏகாதசி என்று சாப்பிட பறக்கலாமா நானும் ஆராத்தியில் கலந்து கொள்ளப் போகிறேன் ஆராத்தி முடிந்த பின் தான் சாப்பாடு என்று சொன்னார் மறுபடி மசூதிக்கு வந்தார் நாச்சினே பாபா அவரிடம் சாப்பாடு ஆயிற்றா என்று கேட்டார் அப்போது உணவு பரிம் பரிமாறுகிறவரும் அருகில் இருந்தார் ஏகாதசி ஆராத்தி புண்ணியம் அல்லவா பார்த்துவிட்டு சாப்பிடுகிறேன் என்றார் நாச்சினே பரிசார பரிசாரகனை காட்டி கொடுக்கவில்லை ஆராத்தி உனக்காக காத்திருக்கும் முதலில் பசியை தனி என்று கண்டிப்பாக சொன்னார் பாபா பரிசாரகர் பாதாவுக்கு ஓட பின்னாலேயே போனார் நாச்சினை சாப்பிட்ட பின் இருவரும் மசூதிக்கு திரும்பினர் மௌலி என்ற மங்கை பாபாவுக்கு பீடா கொண்டு வந்திருந்தால் பாபா நாச்சினையிடம் சில பீடாக்களை கொடுத்து போட்டுக்கொள் என்றார் ஏகதசி வெற்றிலை போடுவதா என்று நாச்சினே தயங்க உல்லாசத்தை தோண்டும் என்பதற்காக பெரியவர்கள் ஏற்படுத்திய விதி ஜீரணத்துக்காக போடுவதில் தவறில்லை என்று விளக்கம் வந்தார் ஒரு இந்து பக்தர் தினம் ஒரு அதிதிக்கு உணவிட்ட பிறகே சாப்பிடுவார் ஒரு நாள் எந்த அதிதியும் கிடைக்கவில்லை பசியோடு காத்திருந்தார் மணி மூன்றாகிவிட்டது பாபாவிடம் சொன்னார் நாச்சினா நானா காக்கைக்கு சாதம் வைக்கிறாய் அந்த நேரம் ஒரு நாயோ பன்றியோ பூனையோ புறாவோ அதை சாப்பிட வந்தால் விரட்டாதே அதுவும் ஒரு உயிர் அவைகளுக்கும் உணவு தர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்திய நிகதி இது சிந்தியதை எறும்பு போன்ற சிற சிறு பிராணிகளும் சாப்பிடுகிறது பசித்த மனிதனுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்ற சாஸ்திரத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஜாதியை பார்க்காமல் அவன் பசியை பாருங்கள் அவன்தான் நிஜமான அதிதி என்றார் பாபா அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நன்றி